நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க. பட்டரில் வந்து நம்ம மசாலா எல்லாம் கொஞ்சம் சூடு காட்டிட்டு நம்ம. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ மிந்து ரவிக்குமார். அனைவருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். கிறிஸ்மஸ் எல்லாம் முடிச்சு இப்போ 3 நாளாச்சு. அதுக்கு முன்னே நான் வந்து நல்ல ஒரு லஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி சிக்கன்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு வந்து சில பொல்யூஷன் எல்லாம் இருந்ததுனால தண்ணி இல்லாமல் போச்சு 4 நாளைக்கு. நேற்று தான் வந்தது, அது ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த சிக்கன்லாம் ஃப்ரீசரில் இருக்கல, அதனை வந்து நான் குக் பண்ண போகிறேன். எப்போதுமே வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம மேஷ் பொட்டேட்டோ எல்லாம் வச்சு வெஸ்டர்ன் ஸ்டைலு செய்யும். நான் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்தியன் ஸ்டைலு செய்யலாம்னு நினைக்கிறேன். சோறு ஆக்க போகிறேன், அதை கூட நல்லா உரப்பாக தான் ஒரு சிக்கன் ரோஸ்ட். அது வந்து மேரினேட் எல்லாம் பண்ணி வைக்க தேவையில்லை, டக் டக்குன்னு செஞ்சிடலாம். அதுன்ற கூட சாப்பிட்றதுக்கு மேஷ் பொட்டேட்டோ செய்யலை, அதுக்கு பதிலாக பொட்டேட்டோ அரி போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் இருக்குது அதனை தான் வந்து இன்றைக்கி வந்து கார்லிக் எல்லாம் போட்டு சும்மா சாட்டேட் பண்ணி, அப்புறம் ப்ரொக்கோலி கேரட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள எங்களோட லஞ்ச். அப்புறம் அதுன்ற கூட வந்து ஒரு நல்ல ஒரு கேக்கும் கூட டிசர்ட்டாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். டைம் இருந்தால் செய்வேன். ஆனாலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கேக்கோட ரெசிபி இருக்காது, ஏன்னா லஞ்சு மட்டும்தான் நான் இதில் கவர் பண்ண போகிறேன். அது வந்து தனியாக தான் செஞ்சிட்டிங்கன்னா போடுவேன். ஸோ சீக்கிரமாக குக் பண்ணலாம். சிக்கன்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீசரையும் எடுத்து கீழே வச்சிருக்கிறேன். ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் வந்து நான் தோலோடைய 4 பீஸாக கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தது. நீங்கள் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு செய்யலாம், இல்லைன்னா ஹோல் சிக்கன் இருக்குல்ல அதில் கூட செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரினா ரொம்ப ஈஸியாக ரோஸ்ட்டும் ஆகும், நமக்கு எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ண ஒன்றும் தேவையில்லை. தோலோடைய போட்டிருக்கிறனால மொதல் உப்பு போட்டு உப்பு நல்லா தோல் பகுதி இருக்குல்ல அதில் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவணும். நம்ம வந்து சோப் பண்ணி வைக்கக்கூடாது. நான் இது உள்ளிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லா பீஸும் நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து நம்ம மேரினேஷன் எல்லாம் உள்ளில் நல்லா அப்சர்ப் ஆகும். அதே மாதிரி பின்னாடி ஒரு போன் இருக்குல்ல அது நான் வந்து வீசிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்லிட்டு போட்டு கொடுக்கல, அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளில் இறங்கும். இப்போ தோலோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ப்பான நைஃபில் தான் நீங்கள் வந்து ஸ்லிட்டு போடணும். இது ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். முதல் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பட்ரு போடலாம். இந்த பட்ரு வந்து பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயில் சேர்த்தாலும் நல்லா சூடாக்கிட்டு தான் நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. இந்த சூடிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். இது வந்து வீட்டில் பொடிச்சதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் நம்ம வந்து கடையிலெல்லாம் வாங்கினேன்னா நீங்கள் கொஞ்சம் கூடயே சேர்த்துக்குங்க, ஏன்னா அதில் வந்து கஸ்கஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நான் வந்து ப்ளெயினாகவே இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டு பவுடர் பண்ணியிருக்கிறேன். பிளாக் பெப்பர் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். ஜாதிக்காய் இருக்குல்ல அதுண்ட பொடி சேர்க்குறேன். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்குள்ள உப்பு இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய லெமன் எடுத்து ஜூஸ் பண்ணி சேர்க்கலாம். நான் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருப்பேன், அதுதான் சேர்த்தது.
இங்கே டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து குக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுனா சிக்கனில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் சேர்க்கறதுக்கு வேண்டிதான். இங்கே வந்து கையிலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க. இந்த உள்ளில் எல்லா மசாலா நல்லா தடவணும். அதே மாதிரி அவன் இல்லாட்டின்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு நார்மலாக க்ரில் பண்ணி கூட எடுக்கலாம். இது வந்து நான் டைரெக்டாக குக் பண்ண வைக்க போகிறேன். அவனும் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். பேக்கிங் ட்ரேயில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மேலே வந்து சிக்கன்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தோல் பகுதி இருக்குல்ல, அது மேலே வச்சு தான் நீங்கள் இப்படி வைக்கணும். இது வந்து வெந்து வரும்போது நிறைய தண்ணியும் வரும், அதிலே இந்த உருளைக்கிழங்கும் குக் ஆகிடும். உங்களுக்கு வேண்டான்னா ஜஸ்ட்டு பிளெயினாக சிக்கன் மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம நல்லா அலுமினியம் ஃபோயிலே கவர் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது மேலே உள்ள மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும், சிக்கனும் நல்லா குக் ஆகாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கோல, அப்போ வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கின் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி வந்து சும்மா தண்ணியிலே பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுங்க கூட வந்து கொஞ்சம் கேரட்டும் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் பாயில் பண்ணி வைக்கிறேன். இந்த மஷ்ரூமும் கொஞ்சம் பட்டரும் கார்லிக் எல்லாம் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த கீழே எல்லா பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ 4 பேக்கெட் எடுத்திருக்கிறேன். கேரட்டில் மட்டும் உப்பு கொஞ்சம் பிளாக் பெப்பர் அப்புறம் லெமன் ஜூஸ் இது போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து 1/2 hour மேலே ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இப்போ மறுபடியும் நான் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு 20 minutes அவனில் வைக்கிறேன். நான் வந்து திரும்ப ஒரு 20 minutes மேலே வச்சுருந்தேன். சிக்கன் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி குக்காக இருக்குது. பொட்டேட்டோவும் நல்லா வெந்திருக்கு. இது வந்து நம்ம இப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். நான் எடுத்து வச்சுருக்கலாம் அந்த மசாலா லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன். அப்போ இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். ரெண்டாவது எடுத்து வச்சுருந்ததில் மசாலா எல்லாமே இதில் போட்டுட்டேன். இது வந்து நான் ஒரு 10 minutes தான் ஓப்பனாக வைக்க போகிறேன். சிக்கன் ரோஸ்ட் ரெடியாகிடுச்சு. இது வந்து உடனே சர்வ் பண்ணாமல் மொதல் ரேப் பண்ணல அந்த அலுமினியம் ஃபோயிலே கொஞ்சம் நேரம் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்டீமிலே 10 minutes இருந்ததுக்கு அப்புறம் எடுக்கும்போது தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நமக்கு கட் பண்ணலாம். ஸோ சிக்கன் பாருங்கள், செம்ம சாஃப்டாக குக்காக இருக்கேன். எடுக்கமே 2 pieces வந்துடுச்சு. ஸோ உருளைக்கிழங்குனெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பட்டர் ஆயில் இருக்குல்ல, அது நம்ம லைட்டாக சிக்கன் மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். இதுண்ட கூட இன்றைக்கி வந்து மஷ்ரூம் அப்புறம் ப்ரொக்கோலி கேரட் ரோஸ்ட் பொட்டேட்டோ இருக்குது. இப்படியே நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து நல்லா ரைஸ் கூடையும் சர்வ் பண்ணலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே கொஞ்சம் நெய் சோறு மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் மீல் ஆகும் நம்மளுக்கு, வந்து நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக நல்லா குக்காக இருக்குது. உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது சிக்கன். சிக்கன் ரோஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு இந்தியன் ஸ்டைலில் கார சாரமாக
சைட் டிஷ்ஷோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டரில் வந்து நம்ம மசாலெல்லாம் கொஞ்சம் சூடு காட்டிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அது குக் ஆகிற டைமில் ஸ்லோவாக மெல்ட் ஆகும். இதுவே வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டிங்கனாலோ இல்லாட்டினா பிளெயினாக செஞ்சாலும் உள்ளில் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நல்லா உரப்பாக நல்லா டேஸ்டியான ஒரு கிரில் சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.